இந்த கந்த புராணத்தில் தான் பாடினார். சேவலும் மயிலும் போற்றி, கச்சியப்பர் தான் பாடினார். சேவலும் மயிலும் போற்றி, அந்த சேவலும் மயிலும் போற்றிங்கிறதுக்கு கந்த கடவுள் என்ன விளக்கம் சொல்ல போகிறார்? அற்புதமான கதை கந்தனுடைய கதை. கந்தப்பெருமானுக்கு ஏராளமான திருநாமங்கள் உண்டு. வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்காந்தம் தொடங்கும் போதே அந்த திருநாமங்களை சொல்லித்தான் தொடங்கும். எல்லா திருநாமங்களையும் இல்லை, ஒரு சில திருநாமங்களை சொல்லி தொடங்கும். ரொம்ப அழகான காவியம் அந்த ஸ்காந்த மகாபுராணம். ரொம்ப பெருசு, எண்ணிக்கையிலேயே பெருசு, நிறைய ஸ்லோகங்கள். ஆனால் தொடங்கும்போது ஒரு காப்பியம் எப்படி தொடங்க வேண்டும் என்பதை சொல்லுவது மாதிரி விநாயக பெருமானுடைய திருநாமங்களையும் கந்தக்கடவுளின் திருநாமங்களையும் சொல்லித்தான் தொடங்கும். எடுத்த எடுப்பில் சொல்கிறார் வியாசர், மங்களம் திசத்து மே விநாயகோ. விநாயகர் எனக்கு மங்களத்தை தரட்டும். மங்களம் திசத்து மே ஷடானன, ஆறு முகங்களை கொண்ட அந்த ஷண்முகர் எனக்கு மங்களத்தை தரட்டும். மங்களம் திசத்து மே மகேஸ்வரி, மங்களம் திசத்து மே மகேஸ்வரக. மகேஸ்வரியும் மகேஸ்வரனும் விநாயகரும் அந்த மகேஸ்வர மகேஸ்வரியின் புத்திரனாக இருக்கக்கூடிய ஷடானனும் எங்களுக்கு மங்களத்தை தரட்டும்னு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிச்சுட்டு விநாயகரை வணங்க வேண்டும் இல்லையா, திகட சக்கரமே அங்கத்தானே ஆரம்பம். அந்த விநாயக பெருமானுடைய பெருமைகளை சொல்கிற மாதிரி சில திருநாமங்களை சொன்னார். நான் யாரை வணங்குகிறேன் தெரியுமா? ஓங்கார நிலையம் தேவம் கஜவக்திரம் சதுர்புஜம். யானை முகம் கொண்டவர் கஜவக்திரம், நான்கு புஜங்களை நான்கு கரங்களை கொண்டவர் ஓங்கார நிலையம், ஓங்கார பிரணவஸ்வரூபனாக இருக்கக்கூடிய விநாயகர். அந்த விநாயகர் எப்படிப்பட்டவர்னு ஒரு 16 திருநாமங்களை சொன்னார். சுமுகன், ஏகதந்தன், கபிலன், கஜகர்ணகன். சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடக விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாயக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணகேரம்ப ஸ்கந்தபூர்வஜ. ஒவ்வொரு பேரும் அழகான பெயர். அழகான முகம் கொண்டவர் சுமுகன், ஏகதந்தன் ஒற்றை கொம்பன், நமக்கு தெரியும் ஒரு கொம்பை ஒடிச்சு மகாபாரதம் எழுதினார்னு. கபிலன், கபில நிறம் கொண்டவர், இந்த ஒரு ஒரு நிறம், ஒரு ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் தான் கபில நிறம்னு கணக்கு. திருச்செங்காட்டன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, செங்காடு. இந்த செங்காடு என்னன்னா, கஜமுகாசுரனை வதம் செய்தபோது அவனுடைய இரத்தம் பரவி அதனால் அந்த இடம் செங்காடுன்னு ஆச்சுன்னு கணக்கு. அந்த செங்காட்டு நிறம் கொண்டவர் விநாயக பெருமான், அதனால் அவருக்கு கபில நிறம் கொண்டவர்னு பேர். கபிலன், கஜகர்ணகன், யானையினுடைய காதுகள் கொண்டவர். லம்போதரன், மிகப்பெரிய பானை வயிறு படைத்தவர். விகடன், குள்ளமானவர். விக்னராஜன், தடைகளையெல்லாம் நீக்கக்கூடியவர் விக்னராஜன். விநாயகன், நாயகன்னு சொன்னாலே தலைவன், விநாயகன்னு சொன்னால் உயர்ந்த தலைவன் அப்படின்னு அர்த்தம். தூமகேது, தூமகேது இந்த வால் நட்சத்திரம்னு சொல்கிறதுக்கு தான் தூமகேதுன்னு பெயர் சொல்லுவார்கள். ஏன் தூமகேதுன்னா, பிரகாசமாக இருக்கும், நிறைய பிரகாசத்தை தரக்கூடியது, அக்னி பிரகாசத்தை கொண்டது, அதுதான் தூமகேதுன்னு பேர். கணாயத்யக்ஷன், கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். பாலச்சந்திரன், சந்திரனை நெற்றியில் கொண்டவர். பாலச்சந்திரன், நெற்றியில சந்திரன் கொண்டவர். விநாயகருக்கும் நெற்றியில சந்திரன் உண்டுன்னு கணக்கு. கஜானனன், யானை முகத்தை கொண்டவர். வக்ரதுண்டன், சூர்பகர்ணன், முரம் மாதிரி காது கொண்டவர். ஹேரம்பன்,
அருள் பாலிக்கக்கூடியவர். இதெல்லாம் விட இந்த 15 திருநாமங்களை விட கடைசியில் 16வதாக சொல்கிற திருநாமம் ரொம்ப வசதியானதுன்னு கணக்கு. ஸ்கந்த பூர்வஜன். விநாயகரை பிடிச்சு நிறுத்தி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? குழந்தைகள் நடந்து போனால் நம்ம வழக்கமாக இல்லையா, எந்த குழந்தையாக இருந்தாலும் தெரிஞ்ச குழந்தையாக இருந்தால் கூட உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு தானே கேட்போம். இந்த குழந்தைய நன்றாக தெரியும், பக்கத்து வீட்டு குழந்தை, பார்த்து பார்த்து பழகின குழந்தை, இருந்தாலும் அந்த குழந்தைய பார்க்கறச்சே உன் பேர் சொல்லு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி விநாயகர் அப்படி குழந்தையாக நடந்து வந்தால் அவரை பிடிச்சி உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா மற்ற பேர்லாம் சொல்ல மாட்டாராம். என் பேர் என்ன தெரியுமா? ஸ்கந்த பூர்வஜன், நான் ஸ்கந்தனுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை. அப்படிப்பட்ட திருநாமங்களை கொண்ட அந்த விநாயகரை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு இந்த விநாயகரை வணங்கி யாருடைய கதையை சொல்லத் தொடங்குகிறேன்னு ஆரம்பித்தேன்.